வெல்கம் டு ஃப்ளார் சேலஞ்சஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் திருமால் பக்தர் பற்றிய ஒரு சிறிய கதையை பார்ப்போம். நாரதர் ஒரு சமயம் வைகுண்டம் கிளம்பிக் கொண்டிருந்தார். அப்போது பக்தன் ஒருவன் நாரதரை வழிமறித்து, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் குழந்தை இல்லை. இறைவனை நேரில் பார்த்து பேசும் பாக்கியம் பெற்ற தாங்கள் எனக்கு புத்திர பாக்கியத்தை அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். நாரதர், என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் நாராயணன் செயல். வைகுண்டம் சென்றதும் நிச்சயம் உனது குறையை பெருமாளிடம் கூறுகிறேன் என்று உறுதியளித்தார். வைகுண்டத்தில் பெருமாளை சேவித்த நாரதர் அந்த பக்தனின் மனக்குறையை கூறினார். அதற்கு பகவான், இந்த பிறவியில் அவனுக்கு மகப்பேறு இல்லை என்றார். திரும்பி வந்த நாரதரும் பக்தனிடம் அதை சொல்லி சென்று விட்டார். ஆண்டுகள் பல சென்று விட்டன. ஒரு நாள் நாரதர் அந்த பக்தனின் வீட்டின் வழியே செல்ல நேரிட்டது. அப்போது அந்த வீட்டு வாசலில் ஐந்தாறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார். விசாரித்ததில் அவை அந்த பக்தனின் குழந்தைகள் என்று தெரிய வந்தது. பகவான் சொன்னது நினைவுக்கு வரவே உடனே வைகுண்டம் நோக்கி சென்றார். அந்த பக்தனுக்கு இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் இல்லை என்றீர்களே, எப்படி அவனுக்கு குழந்தைகள் பிறந்தன என்று கேட்டார். அதற்கு பரந்தாமன், அதை அந்த பக்தனிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று கூறினார். பூலோகம் திரும்பிய நாரதர் பக்தனிடம் கேட்க, நாரதரே, ஒரு சமயம் என் வீட்டுக்கு எழுந்தருளிய திருமால் அடியார்களை நான் நன்கு உபசரித்தேன். அவர்களிடம் என் மனக்குறையை கூறினேன். அவர்கள் புறப்பட்டு செல்லும் முன்னர் எனக்கு விரைவில் குழந்தை பேறு கிடைக்க ஆசிர்வதித்து சென்றனர் என்றான். இறைவனை காட்டிலும் இறையடியார்கள் அத்துணை உயர்வானவர்களா என்ற எண்ணத்துடன் மீண்டும் வைகுண்டம் சென்றார் நாரதர். நாரதரின் உள்ள குறிப்பை அறிந்து, நாரதரே, நான் விதிகளை மீறி எதுவும் செய்ய இயலாது, ஆனால் என் அடியார்கள் பேராற்றல் கொண்டவர்கள், அடியவர்கள் அருள்பாலிப்பதை என்னால் தடுக்க இயலாது என்று கூற அடியவரின் பெருமையை உணர்ந்தார் நாரதர். நன்றி.